அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் 27 டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:32 ஆகுது. இப்போதைக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால்ன்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை அட் 33,915 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. மேலே இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் வந்து ரொம்ப ஒரு பிக்கியான ஒரு விஷயம். ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 34,000 கீழே வந்து கொடுத்துருக்கு 33,999. ஸோ 34,000 பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ரவுண்டான ரேஞ்சுன்றது ரொம்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா கீழே தள்ளி விடும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச். ஸோ நமக்கு அதில் ஒரு சின்னதாக ஒரு பீக்கான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா கூட நம்மளால் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வெளியே வரலாம், ரிஸ்க் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறவங்க செகண்ட் டார்கெட் வரைக்கும் போகலாம். செகண்ட் டார்கெட் 34,084 இருக்கு. நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட்டுக்கு வந்து 85 பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் நமக்கு கிரீன் கலர் கேண்டில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மூவ்மெண்ட் வந்து மேலே போதா இல்லை கீழே வருதா, இது எப்படி வந்து மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நமக்கு கிடச்ச பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து ட்ரேடிங் வந்து போயிருக்கு, ஒரு 40 மினிட்ஸ்னு கூட சொல்லலாம். 40 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு பீக் மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 34,000 பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 34,000 பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. மார்க்கெட் நிறைய அட்டம்ப்ட் வச்சாலும் இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் கொடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. பட் மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 34,000ன்றது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ஹெவியான ரெசிஸ்டன்ஸ். அதில் ஒரு சின்னதாக ஒரு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படி மேலே போயிட்டு வந்ததில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்ததில் டவுன் சைட் பிரேக் அவுட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மேலே ஆகுது. ஸோ அதனால நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட்ன்றனால ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு செல் அட் 33,900 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், எப்படி நமக்கு பைக்காலுக்கு மேலே வந்துச்சோ டார்கெட் இப்போ ஆப்போசிட்ல அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் லைன் மேலே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த சார்ட்ல இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும் போதெல்லாம் கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். மார்க்கெட்ல ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்றும் வாங்க போறோம் இல்லை விற்க போறோம், பை ட்ரெண்டா கிரீன் கலர், செல் ட்ரெண்டா ரெட் கலர்னு. ஸோ இந்த சார்ட்ல உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல பிரேக் அவுட் கிடைக்கும் போது எல்லாமே அந்த கேண்டில்ஸ்னுடைய பிரேக் அவுட் கிடைக்கும். பிரேக் அவுட் கிடைக்கும் போது எல்லாமே உங்களுக்கு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்லேயே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ நம்ம கிடைச்ச செல் காலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மார்க்கெட் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நல்லா டவுனில் இறங்குச்சு. அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கடுத்து ஒரு 3:00 கிட்டக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு இறங்கியிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிடைச்ச செல் காலும் வந்து நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.